ஓவர் பாப்புலேஷன், அண்டர் பாப்புலேஷன், ஆப்டிமம் பாப்புலேஷன். அதிக மக்கள் தொகை, குறைந்த மக்கள் தொகை, உகந்த மக்கள் தொகை. முதல்ல பாப்புலேஷன் ஒரு பக்கம், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸின் ஒரு பக்கம். பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணிக்கை, இதுதான் பாப்புலேஷன் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய டோட்டல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, நிலப்பரப்பு மற்றும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எக்ஸாம்பிள் வாட்டர், நீர்வளம், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், எனர்ஜி ரிசோர்ஸஸ், ஆயில், கேஸ், மெட்டாலிக், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், உதாரணத்துக்கு கோல், அயன் அண்ட் ஸ்டீல் ஓர், காப்பர் ஓர், இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதனால் மக்கள் தொகை ஒரு பக்கம், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒரு பக்கம். இந்த மொத்த மக்கள் தொகையை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மக்கள் அனைவருக்கும் தேவையான அடிப்படை தேவைகள், ஃபுட், ஷெல்டர், ஆக்குபேஷன், இது அனைத்தையும் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு அந்த நாட்டில் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்க வேண்டும். ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 130 கோடி அப்ராக்சிமேட்டாக. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட டோட்டல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய பாப்புலேஷனை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் நதிகள் இருக்குது, மலைகள் இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குது, கோல் இருக்குது, அயன் ஓர் இருக்குது. இவ்வளோ இருந்தாலும் இந்த மொத்த மக்கள் தொகை 130 crore பாப்புலேஷனை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்தியாவில் இயற்கை வளங்கள் கிடையாது. அதனால் இந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஓவர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரீஸில் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேலே பாப்புலேஷனோட ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் இந்த ஓவர் பாப்புலேஷனை அந்த நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு ரோட் பிளாக்காக இருக்கும். ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ்க்கு மற்றும் சில எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. சைனா சொல்லலாம், ஜப்பான் சொல்லலாம், பங்களாதேஷ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அண்டர் பாப்புலேஷன். அண்டர் பாப்புலேஷன்ங்கிறது ஜஸ்ட் தி ஆப்போசிட் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன். ஒரு நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை, அந்த மக்களுக்கு தேவையான நிலப்பரப்பு மற்றும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். இதுதான் அண்டர் பாப்புலேஷன் சொல்கிறோம். கனடா ஒரு எக்ஸாம்பிள், ரஷ்யா ஒரு எக்ஸாம்பிள், சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஆப்கானிஸ்தான், இந்த இதே போன்ற நாடுகளை அண்டர் பாப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அவங்க தேவைக்கு அதிகமாகவே பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதுதான் அண்டர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் பாப்புலேஷனில் இன்னொரு முக்கியமான க்ரைட்டீரியா என்னென்னா, டெக்னாலஜி ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. ஜனத்தொகை மட்டும் அல்லாமல் அந்த நாட்டினுடைய அந்த ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் எல்லாம் ப்ராப்பராக டேப் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி கண்ட்ரியை டெவலப் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்காது அந்த நாடுகளில். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். உதாரணத்துக்கு நம்ம ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் பாப்புலேஷன். ஆப்டிமம் பாப்புலேஷனுங்கிறது என்னென்னா, அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதை ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் பாப்புலேஷன் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சரிசமமாக மேட்ச் ஆகும். இதுதான் ஆப்டிமம் பாப்புலேஷன். ஆப்டிமம் பாப்புலேஷனுக்கு அமெரிக்கா, யூஎஸ்ஏவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷனில் 1/3 தான் இருக்கும். ஆனால் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3 மடங்கு அது அதிகம். மற்றும் அங்கே ஓடக்கூடிய நதிகள், அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அங்கே கோல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆயில் கேஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது, அயன் ஓர் இருக்குது, அலுமினியம் ஓர் எல்லாமே இருக்குது. அப்போது அந்த நாட்டில் உள்ள அந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் அவங்களுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அங்கே ரிசோர்ஸஸ் உள்ளது. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்டிமம் பாப்புலேஷன். ஆப்டிமம் பாப்புலேஷனுக்கு நிறையா யூரோப்பியன் கண்ட்ரிஸுமே நாம் சொல்லலாம்.